அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆயத்தொலை வடிவகணிதத்தில் ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நான் ஒரு வாழ்வியல் சூழலிலிருந்து இந்த கருத்தை கொணர்வதற்கு விரும்புகிறேன். அதாவது ஓ என்பதை ஒரு கல்லூரி என்று எடுத்துக்கொள்வோம். ஏங்கிறது ஒரு கிராமம், பிங்கிறது ஒரு கிராமம். ஓகே, இங்கே ஒரு மாணவன் அவனுடைய கல்லூரியிலிருந்து கிழக்கு நோக்கி ஏ என்ற கிராமத்தின் வழியாகவும் பி என்ற கிராமத்தை கடந்தும் செல்வதாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். அவன் பைக்கில் செல்லும் பொழுது ஏ என்ற கிராமத்திற்கும் பி என்ற கிராமத்துக்கும் இடையில் செல்லும் பொழுது அவனுடைய இருசக்கர வாகனத்தின் எரிபொருள் தீர்ந்து விடுகிறது. அப்பொழுது அவன் ஒன்று ஏ என்ற கிராமத்துக்கு திரும்புவானா அல்லது பி என்ற கிராமத்துக்கு செல்லுவானா என்பதை கண்டறிவதற்கு முதலில் ஏபிக்கு இடைப்பட்ட மையப்புள்ளியை காண வேண்டும். இப்ப ஓவிலிருந்து ஏ வரை உள்ள தூரத்தை எக்ஸ் ஒன்னு வச்சுக்கிறேன், ஓவிலிருந்து பி வரை உள்ள தூரத்தை எக்ஸ் டூன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எம்மோட ஓவிலிருந்து எம்ஐ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுது? எம்ங்கிறது மிட் பாயிண்ட்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பி, அதாவது ஏஎம் ஆனது ஓஎம் மைனஸ் ஓஏ. ஓஎம்னுடைய தூரம் எக்ஸு, ஓஏயினுடைய தொலைவு எக்ஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அதே மாதிரி எம்பியினுடைய தொலைவை காணுவதற்கு ஓபி மைனஸ் ஓஎம், ஓபியினுடைய தொலைவு எக்ஸ் டூ, ஓஎம்னுடைய தொலைவு எக்ஸ், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ். இப்போ இடப்பெயர்ச்சி விதியை பயன்படுத்தி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், பாக்கி உள்ள எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் எல்லாம் அந்த பக்கம் வலப்பக்கம் கொண்டு போயிடுவோம், இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ இது ஒரு எக்ஸு ப்ளஸ் இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக மாறும். ஏற்கனவே வலப்பக்கம் எக்ஸ் டூ இருக்குது, இடப்பக்கம் உள்ள எக்ஸ் ஒன் அந்த வலப்பக்கம் போடும்போது ப்ளஸ் எக்ஸ் ஒன்று மாறும். இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, ரெண்டு எக்ஸு, ரெண்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன்று. இப்போ எக்ஸுங்க ரெண்டுங்கிறது காரணி, இந்த ரெண்டு என்ற காரணியானது வலப்பக்கம் செல்லும் பொழுது பகுதியில் வரும். இங்கு பெருக்கல் வகுத்தலாகும் அல்லது ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம் பெருக்கல் வகுத்தலாகும் வகுத்தல் பெருக்கலாகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ. அதாவது எக்ஸினுடைய தொலைவை நம்ம இவ்வாறு கணக்கிடலாம். உதாரணத்துக்கு ஓ ஏ பி, ஓவிலிருந்து ஏ வரை உள்ள தூரம் 5 கிலோமீட்டர், ஓவிலிருந்து பி வரை உள்ள தூரம் 7 கிலோமீட்டர். அப்போ நடுப்புள்ளியை எம்னு வச்சுக்கிறேன், மிட் பாயிண்ட். நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், 5 7 ரெண்டுக்கு இடையில் 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ மிட் பாயிண்ட் எங்கே வரப்போகுது? ஏயிலிருந்து வலப்பக்கம் 1 கிலோமீட்டர் போகணும், பியிலிருந்து இடப்பக்கம் 1 கிலோமீட்டர் வரணும், வந்தால் மிட் பாயிண்ட். ஓகேயா, இதை எப்படி கணக்கிடலான்னு சொல்கிறேன். அதாவது இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 7 பை 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பை 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, அதாவது ஓஎம் இஸ் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர். ஓகேயா, புரிஞ்சுதா? இது அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, இப்போ ஒரே திசை கிழக்கு நோக்கி போனான்னா அவனுடைய தொலைவை கண்டுபிடிக்கலாம். கிழக்கு நோக்கி ஒரு குறிப்பிட்ட தூரமோ, அதே நேரத்தில் செங்குத்தா வடக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ செல்லும் பொழுது ரெண்டு தொலைவுகளை நாம் கணக்கிட வேண்டும். அதாவது கிடைமட்ட தொலைவு, செங்குத்து தொலைவு, இரண்டையும் இணைப்பது தான் ஆயத்தொலை வடிவ கணிதம். இரண்டையும் இணைத்து கூறுவதுதான் ஆயத்தொலையில் நாம் சொல்ல போகிறோம். இப்போ நாம் நடுப்புள்ளி ஓவிலிருந்து எம் வரை உள்ள தூரத்தை கணக்கிட்டுட்டோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ. இப்போ அந்த பைக்கில் உள்ளவர் எம்முக்கு இடப்பக்கம் இருந்தால் ஏங்கிற கிராமத்தை நோக்கி வருவார், எம்முக்கு வலப்பக்கம் இருந்தால் பிங்கிற கிராமத்தை நோக்கி செல்வார். எதுக்குன்னா வண்டிக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு, வண்டிக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு செல்வார்.
இதை ஒரு உதாரணத்தின் மூலமும் விளக்கலாம். அடுத்தது நாம் ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம். ஏபி என்பது ஒரு கோட்டு துண்டு. ஏயினுடைய ஆயத்தொலையை எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்று எடுத்துப்போம், பியோட ஆயத்தொலைவை எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு எடுத்துப்போம். இப்போ ஏபிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களுக்கு வரையப்பட்ட மையக்குத்து கோடுகள் கர்ணத்தின் மையப்புள்ளியில் வெட்டி கொள்ளும் என்பது ஒரு தேற்றத்தின் முடிவு. ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களுக்கு வரையப்பட்ட மையக்குத்து கோடுகள் அந்த செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் மையப்புள்ளியில் வெட்டி கொள்ளும். இந்த முடிவிலிருந்து நாம் எம்மோட ஆயத்தொலைகளை கணக்கிடலாம். எம் என்பதை ஏபியின் மையப்புள்ளியாக நாம் கருதுவோம். இப்பொழுது எம்மினுடைய ஆயத்தொலைகளை எப்படி கணக்கிடுவது? முதல்ல ஏ மற்றும் சி ஆகிய புள்ளிகளின் மையப்புள்ளியை ஏ மற்றும் சி என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் மையப்புள்ளியை கணக்கிட வேண்டும். அடுத்து பி மற்றும் சி ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் மையப்புள்ளியை கணக்கிட வேண்டும். முதலில் நாம் ஏசி என்ற கோட்டு துண்டினுடைய மையப்புள்ளியான எம் டேஷை கணக்கிடுவோம். அதாவது ஏ என்ற புள்ளியின் எக்ஸாய தொலைவு சி என்ற புள்ளியின் எக்ஸாய தொலைவு இரண்டையும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும். அதாவது இந்த ஏ என்ற புள்ளி மற்றும் சி என்ற புள்ளிகளின் எக்ஸாய தொலைவுகளின் சராசரி, அதுதான் எம் டேஷின் எக்ஸாய தொலைவு. இதேபோல் எம் டேஷின் ஒய்யாய தொலைவை கணக்கிட வேண்டும். எம் டேஷின் ஒய்யாய தொலைவை கணக்கிட ஏயின் ஒய்யாய தொலைவையும் பியின் ஒய்யாய தொலைவையும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும். ஒய் ஒன் பிளஸ் ஒய் ஒன் இப்படி கூட போடலாம், ஒய் ஒன் பிளஸ் ஒய் ஒன் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஒன் பை டூ, டூ டூ கேன்சல் ஆகிடும். ஒய் ஒன் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மாறாது அப்படின்னு சொல்லலாம். கணக்கீட்டு முறையாகவும் சொல்லலாம், அல்ல வரைபடத்தின் மூலமாகவும் எம் டேஷனுடைய ஒய்யாய தொலைவை கூற முடியும். இதேபோல் பிசி என்ற கோட்டு துண்டின் மையப்புள்ளியான டீயினுடைய ஆயத்தொலைகளை நாம் கணக்கிட வேண்டும். டீயினுடைய ஆயத்தொலைகளை கணக்கிட பியினுடைய எக்ஸாய தொலைவையும் சீனுடைய எக்ஸாய தொலைவையும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும். அதாவது டீயினுடைய எக்ஸாய தொலைவானது பி மற்றும் சி ஆகியவற்றின் எக்ஸாய தொலைவுகளின் சராசரி. அதாவது x2 டூ பிளஸ் எக்ஸ் டூ பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் டூ பை டூ, டூ டூவும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் டூ. இதுதான் டி என்ற புள்ளியின் எக்ஸாய தொலைவு. இதேபோல் நாம் டி என்ற புள்ளியின் ஒய்யாய தொலைவை கணக்கிட வேண்டும். டி என்ற புள்ளியின் ஒய்யாய தொலைவானது பி என்ற புள்ளியின் ஒய்யாய தொலைவு மற்றும் சி என்ற புள்ளியின் ஒய்யாய தொலைவு இவற்றின் சராசரி, இவற்றின் சராசரி. அதாவது ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ, ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. அடுத்தது இந்த ரெண்டு முடிவுகளிலிருந்து நாம் எம் என்ற புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவையும் ஒய்யாய தொலைவையும் கணக்கிடலாம். எம் என்ற புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவு ஏ மற்றும் சி, ஏ மற்றும் சி ஆகிய புள்ளிகளின் எக்ஸாய தொலைவுகளின் சராசரி மற்றும் பி மற்றும் சி ஆகிய புள்ளிகளின் ஒய்யாய தொலைவுகளின் சராசரி. எக்ஸாய தொலைவுகளின் சராசரி, ஒய்யாய தொலைவுகளின் சராசரி. இதை எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ என்று கணக்கிடலாம். இவ்வாறாக நாம் ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை கணக்கிட முடியும். இப்ப எம்னுடைய எக்ஸாய தொலைவானது ஓவிலிருந்து
இந்த புள்ளி வரைக்கும் இதனுடைய x ஆய தொலைவு x1 plus x2 by 2 இதுதான் m என்ற புள்ளியினுடைய x ஆய தொலைவு x1 plus x2 by 2 அதே மாதிரி m என்ற புள்ளியினுடைய y ஆய தொலைவு y ஆய தொலைவு அதாவது d என்ற புள்ளியினுடைய y ஆய தொலைவு தான் m என்ற புள்ளியினுடைய y ஆய தொலைவா வரும் ஓகேயா ஆகவே d னுடைய y ஆய தொலைவு y1 plus இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் y1 plus y2 by 2 இந்த d என்ற புள்ளியினுடைய y ஆய தொலைவு தான் m என்ற புள்ளியினுடைய y ஆய தொலைவா மாறும் y1 plus y2 by 2 இதிலிருந்து நாம என்ன பெறுவோம்னா m of x comma y அதாவது நடுப்புள்ளியான x ஆய தொலைவு y ஆய தொலைவானது m of x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 என்று கணக்கிடலாம் இப்பொழுது நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் இந்த நடுப்புள்ளியானது வாழ்வியல் சூழலில் எப்படி நமக்கு பயன்படுகிறது என்பதை பார்ப்போம் நாம் சமூக அறிவியலில் புவியியல் பாடத்தில் நம்மளுடைய பூமி கோளத்தில் ஒரு பகுதியை குறிப்பதற்கு ஒரு நகரமோ அல்லது மாநகரமோ எதை குறிப்பிட வேண்டும் என்றால் முதலில் தீர்க்கரேகை அட்சரேகை இரண்டையும் பொறுத்து எத்தனை டிகிரி தீர்க்கரேகை எத்தனை டிகிரி அட்சரேகையில் உள்ளது என்பதை பொறுத்தே நாம் அந்த நகரத்தின் தீர்க்கரேகை அட்சரேகை தீர்மானிக்க முடியும் ஒரு உதாரணத்தின் மூலம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரானது 88.27 டிகிரி கிழக்காகவும் தீர்க்கரேகை பொறுத்து 13.00 டிகிரி வடக்காகவும் அட்சரேகை பொறுத்து அமைந்துள்ளது அதே போல மங்களூருவானது அரபிக்கடல் கடற்கரையோர ஒரு நகரமாகும் அதில் மங்களூருவின் தீர்க்கரேகையானது 74.85 டிகிரி கிழக்காகவும் 13.00 டிகிரி வடக்காகவும் உள்ளது இந்த மங்களூருவில் அமைந்துள்ள ஒரு நகரம்தான் குத்தத்தூர் இந்த குத்தத்தூரின் தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகையை பொறுத்து மங்களூருவில் உள்ள குத்தத்தூர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட முடியும் அடுத்தது நாம் இப்பொழுது கணக்கிட போவது பெங்களூருவில் உள்ள ராஜாஜி நகரின் ராஜாஜி நகரானது தீர்க்கரேகையை பொறுத்து அட்சரேகையை பொறுத்து எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதை கணக்கிடலாம் பெங்களூருவில் உள்ள ராஜாஜி நகரானது இந்த கோட்டு துண்டுக்கு நடுவில் உள்ளதால் பெங்களூருவின் தீர்க்கரேகை மற்றும் அட்சரேகையானது இரு நகரங்களின் மையப்புள்ளியாகவும் 80.27 பிளஸ் 74.85 பை 2 13.00 பிளஸ் 13.00 பை 2 155.12 பை 2 26.00 பை 2 இதை ரெண்டால வகுத்தோம்னா 77.56 டிகிரி கிழக்கு 13 டிகிரி வடக்கு ஆகவே பெங்களூருவில் உள்ள ராஜாஜி நகர் 77.56 டிகிரி கிழக்காக தீர்க்கரேகையை பொறுத்தும் 13 டிகிரி வடக்காக அட்சரேகையை பொறுத்தும் அமைந்துள்ளது கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளியை காண்க -2.3 மற்றும் -6, -5 உளப்பக்கம் ஒரு சின்ன டயக்ராம் போட்டுங்க ஏ என்பது இந்த கோட்டத்தினுடைய ஒரு முனைப்புள்ளி பி என்பது மற்றொரு முனைப்புள்ளி ஏயினுடைய ஆயத்தொலை -2.3 பியினுடைய ஆயத்தொலை -6.5 இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட மையப்பகுதியில் உள்ள எம்னுடைய ஆயத்தொலைவை எக்ஸ் கமா ஒய் என்க நாம் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம முதல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நாம் நடுப்புள்ளிக்கு வாய்ப்பாடு வரையறுத்து வச்சுருக்கோம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முதல்ல அந்த வாய்ப்பாட்டை எழுதணும் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ எக்ஸ் ஒன்னுங்கிறது -2 ஒய் ஒன்னுங்கிறது 3 வச்சுக்கலாம் எப்படி மாற்றியும் வச்சுக்கலாம் எக்ஸ் டூங்கிறது -6 ஒய் டூங்கிறது -5 இதனுடைய மதிப்புகளை இந்த வாய்பாட்டில் பிரதியிட எம் ஆஃப் எக்ஸ் ஒன்று -2 எக்ஸ் டூ -6 பை 2 ப்ளஸ் ஆஃப் மைனஸு மைனஸு
ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 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 ரெண்டு மைனஸ் ஆறு டைரக்டாகவே இந்த கூட்டல் கூட்டுற எழுதிடலாம். அடுத்தது ஒய் ஒன்று மூணு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு இது கூட்டல் கூற்று, தொகுதியில் உள்ளது கூட்டல் கூற்று. ஒரே குறிகள் இருந்தால் அதே குறியை போட்டு கூட்டுக, மாறுபட்ட குறிகள் இருந்தால் பெரிய எண்ணின் குறியை போட்டு கழிக்க. ஓகே, இந்த தொகுதியில் உள்ள கூட்டல் கூற்றை எப்படி கூட்டுவது? ஒரே குறி இருக்கு, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு பை ரெண்டு கமா, குறிகள் மாறுபட்டு இருக்கு. பெரிய எண்ணின் குறி மைனஸ் மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு ரெண்டு ரெண்டு பை ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப். ஒரு பின்னத்தில் ஒரு மைனஸ் சைன் இருந்தால் விடை மைனஸில் தான் வரும். இங்கே தொகுதியில் மைனஸ் சைன் இருக்குது, பகுதியில் இல்லை, ஆகவே விடை மைனஸில் தான் வரும். மைனஸ் எட்டு பை ரெண்டு நாலு கமா மைனஸ் ரெண்டு பை ரெண்டு ஒன்று. தேர்ஃபோர் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நடுப்புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் மைனஸ் நாலு கமா மைனஸ் ஒன்று. இப்போ ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க ஏ கமா பி, இன்னொரு புள்ளியினுடைய ஆயத்தொலை ஏ ப்ளஸ் டூ பி கமா டூ ஏ மைனஸ் பி. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ரெண்டு புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகளும் எண்களாக இருந்தது, இங்கே ரெண்டு புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகளும் எழுத்துகளால் இருக்கிறது. இப்போ எப்படி நாம் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறது? ஏ என்பது ஒரு முனைப்புள்ளி, பி என்பது மற்றொரு முனைப்புள்ளி. ஏயினுடைய ஆயத்தொலைவு ஏ கமா பி, அதை எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்று நாம் எடுத்துப்போம். பி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகள் ஏ ப்ளஸ் டூ பி கமா டூ ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் டூ பியை எக்ஸ் டூன்னு எடுத்துப்போம், டூ ஏ மைனஸ் பியை ஒய் டூன்னு எடுத்துப்போம். முதல்ல வாய்பாடை கண்டுபிடிக்கணும். நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, நடுப்புள்ளியான எம்மினுடைய எக்ஸ் ஆயத்தொலைவு ஒய் ஆயத்தொலைவு ரெண்டையும் ஏயினுடைய ஆயத்தொலைவுகள் பியினுடைய ஆயத்தொலைவுகளை வைத்துக்கொண்டு இதை கணக்கிட வேண்டும். முதல்ல வாய்பாடை எழுதணும். வாய்பாடு என்ன? எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. அடுத்தது தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் அடுத்தது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ. எக்ஸ் ஒன்னு ஏ, எக்ஸ் டூ ஏ ப்ளஸ் டூ பி பை டூ கமா ஒய் ஒன்னு பி ஒய் டூ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் பி பை டூ. அடுத்தது ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ஒரு ஏ ப்ளஸ் ஒரு ஏ ரெண்டு ஏ. இங்கே நாம் என்ன செய்யலாம்னா, இது உள்ளாரையும் இந்த பிற அடைப்பை பயன்படுத்த போகிறோம், அதனால் வெளியில் பகரடைப்பை பயன்படுத்திக்கலாம். வெளியில் பகரடைப்பை பயன்படுத்திக்கலாம். ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு பி பை ரெண்டு கமா ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும், ரெண்டு ஏ பை ரெண்டு. அடுத்த ஸ்டெப்பு எம்மு, இங்கே முதல்ல எக்ஸ் ஆயத்தொலையில் உள்ள தொகுதியில் ரெண்டுங்கிறது பொதுக்காரணி, ஆகவே அந்த ரெண்டை வெளியில் எடுக்கலை. அதை வெளியில் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டு மீதி உள்ள காரணி ஏ, ரெண்டாவது உறுப்பில் மீதி உள்ள காரணி பி பை ரெண்டு கமா டூ ஏ பை டூ அப்படியே போட்டுங்க. இப்போ உள்ளார உள்ளதுக்கு பிறை அடைப்பு, வெளியே உள்ளதுக்கு பகரடைப்பு. எம் ஆஃப் பொதுக்காரணியை நீக்கலாம், இதுலேயும் பொதுக்காரணியை நீக்கலாம். மீதி உள்ளது ஏ ப்ளஸ் பி கமா ஏ, அதாவது நடுப்புள்ளியினுடைய எக்ஸ் ஆய தொலைவு ஏ ப்ளஸ் பியாகவும் நடுப்புள்ளியினுடைய ஒய்யாய தொலைவு ஏயாகவும் கிடைக்கிறது. ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அதன் உச்சிகளை காண்பதற்கான விதி, ஏபியினுடைய நடுப்புள்ளி டி, பிசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி இ, ஏசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி எஃப். இந்த மூன்று புள்ளிகளுடைய ஆயத்தொலைகள் கொடுத்துட்டாங்க, ஏ ஒன் கமா பி ஒன், ஏ டூ கமா பி டூ, ஏ த்ரீ கமா பி த்ரீ. இந்த மூன்று புள்ளிகளுடைய ஆயத்தொலைகளிலிருந்து நம்ம உச்சி புள்ளியினுடைய ஆயத்தொலைகளை கண்டுபிடிக்கணும். ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், பி ஆஃப் எக்ஸ் டூ கமா ஒய் டூ, சி ஆஃப் எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ.
இதற்கு நிரூபணம் இருக்கு, நிரூபணம் ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் டைரக்டா இந்த விதியை ஒரு எளிய முறையில் சொல்லிடுறேன், அதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா கூட தேவையில்லை, அப்படியே கூட எழுதலாம். ஏ ஆஃப் ஏ என்ற புள்ளியினுடைய எக்ஸாய தொலை எப்படி கணக்கிட போறேன்னு பாருங்க. ஏங்கிறது உச்சி புள்ளி, ஒரு உருவம் மாதிரி வச்சிங்க, இது ரெண்டு ரெண்டு கை, ஏபி ஒரு கை, ஏசி ஒரு கை. இந்த ஏபிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளியினுடைய எக்ஸாய தொலை ஏ ஒன், ஏசி என்ற பக்கத்தில் உள்ள எஃப் என்ற நடுப்புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவு ஏ த்ரீ. இந்த நடுப்புள்ளிகளினுடைய எக்ஸாய தொலைவுகளை கூட்டி அந்த அதனுடைய கூட்டுத்தொகையிலிருந்து மூன்றாவது நடுப்புள்ளியின் எக்ஸாய தொலைவை கழிக்க வேண்டும். ஏ ஆஃப் ஏ ஒன், இது ரெண்டு கரங்கள், ரெண்டு கரங்களில் உள்ள எக்ஸாய தொலைவுகளை கூட்ட வேண்டும். ஏ ஒன் ப்ளஸ் ஏ த்ரீ, மூன்றாவது மைய புள்ளி இது, இதனுடைய எக்ஸாய தொலைவு ஏ டூ மைனஸ் ஏ டூ, ஏ என்ற புள்ளியின் எக்ஸாய தொலைவு. அடுத்தது ஏ என்ற புள்ளியின் ஒய்யாய தொலைவு, இதே மாதிரியே கால்குலேட் பண்ணணும். பி ஒன் ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் பி டூ. அடுத்தது இதே விதி, பி என்ற புள்ளியினுடைய, பி என்ற உச்சி புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவு ஒய்யாய தொலைவு எப்படி கணக்கிடுவது? இதை ரெண்டு கரங்கள் மாதிரி வச்சிங்க, ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ, ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ, இதனுடைய கூட்டுத்தொகையிலிருந்து இதை கழிக்கணும், மைனஸ் ஏ த்ரீ கமா பி ஒன் ப்ளஸ் பி டூ, இதனுடைய கூட்டுத்தொகையிலிருந்து மூன்றாவது நடுப்புள்ளியினுடைய ஒய்யாய தொலைவை கழிக்கணும். பி ஒன் ப்ளஸ் பி டூ மைனஸ் பி த்ரீ, இது ஏ என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு, இது பி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு, அடுத்தது சி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு. சி இது ஒரு கரம், சிபி ஒரு கரம், சிஏ கரம்னா கை, சிபி ஒரு கரம், சிஏ ஒரு கரம், ரைட்டு. இதில் ஈங்கிறது ஒரு மையப்புள்ளி, எஃப்ங்கிறது மற்றொரு மையப்புள்ளி. மையப்புள்ளிகளினுடைய எக்ஸாய தொலைவுகளை கூட்டணும். ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ, ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ, இதனுடைய கூட்டுத்தொகையிலிருந்து மூன்றாவது மையப்புள்ளியின் எக்ஸாய தொலைவை கழிக்க வேண்டும், மைனஸ் ஏ ஒன் கமா. அடுத்தது பி டூ ப்ளஸ் பி த்ரீ, பி டூ ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் பி ஒன், இதுதான் விதி. ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ரெண்டு கமா நாலு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு மற்றும் அஞ்சு கமா ரெண்டு எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. நம்ம ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோம், அந்த விதி பிரகாரம் ஈஸியாக எளிய முறையில் ஏயினுடைய ஆயத்தொலைவு, பியினுடைய ஆயத்தொலைவு, சியினுடைய ஆயத்தொலைவுகளை கணக்கிடலாம். முதல்ல ஏ என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவை கணக்கிடுவோம், ரெண்டாவது பியினுன்ற உச்சி புள்ளியினுடைய ஆயத்தொலைவை கணக்கிடுவோம், மூன்றாவது சி என்ற புள்ளியினுடைய உச்சி புள்ளியினுடைய ஆயத்தொலைவை கணக்கிடுவோம். இதில் டிங்கிறது ஏபி என்ற பக்கத்தின் மையப்புள்ளி, இ என்பது பிசி என்ற பக்கத்தின் மையப்புள்ளி, எஃப் என்பது ஏசி என்ற என்ற பக்கத்தின் மையப்புள்ளி. டியினுடைய ஆயத்தொலைகள் தெரியும், ஈயினுடைய ஆயத்தொலைகள் தெரியும், எஃபோட எஃப் என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைகள் தெரியும். இதிலிருந்து படத்திலிருந்து ஏ என்ற புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவை முதல்ல பார்ப்போம். ஏங்கிறது உச்சி புள்ளி, இது ரெண்டு கரங்களாக எடுத்துங்க, கரங்கள்னா கைகள். இந்த கரத்தில் உள்ள ரெண்டு மையப்புள்ளி இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு. டி என்ற புள்ளியின் எக்ஸாய தொலைவு ரெண்டு ஏ ஒன் மாதிரி, எஃப் என்ற மையப்புள்ளியின் எக்ஸாய தொலைவு ஐந்து. இது ரெண்டுத்தையும் கூட்டி இதனுடைய கூட்டுத்தொகையிலிருந்து மூன்றாவது மையப்புள்ளியின் எக்ஸாய தொலைவை கழிக்க வேண்டும். அதாவது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு, அடுத்தது மூன்றாவது மையப்புள்ளி இ அதனுடைய எக்ஸாய தொலைவு மைனஸ் ரெண்டு. ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்.
கமா அடுத்தது இதே மாதிரி ஒய்யாய தொலைவை கணக்கிடலாம் 4 பிளஸ் 2 மைனஸ் 3 4 பிளஸ் 2 இந்த கூட்டுத் தொகையிலிருந்து இதை கழிக்கணும் மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 5 2 7 8 9 கமா 6 4 2 6 6 மைனஸ் 3 3 இதுதான் ஏ என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகள் இதே மாதிரி பி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவுகளை கணக்கிடலாம் ஃபார்முலா கூட நம்ம ஞாபகம் இருக்கணும்னு தேவையில்லை இந்த ரெண்டு கரம் இதில் எக்ஸ் ஆய தொலைவு 2 இதில் இந்த நடுப்புள்ளியில் எக்ஸ் ஆய தொலைவு மைனஸ் 2 ரெண்டுத்துக்கும் கூட்டிக்கலாம் 2 மைனஸ் 2 மூன்றாவது புள்ளியின் எக்ஸ் ஆய தொலைவு 5 மைனஸ் 5 ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் 5 இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் 5 கமா இதனுடைய ஒய்யாய தொலைவு 4 இந்த நடுப்புள்ளியினுடைய ஒய்யாய தொலைவு 3 4 பிளஸ் 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பிளஸ் 2 மைனஸ் 2 கூட்டினா 0 0 மைனஸ் 5 மைனஸ் 5 4 3 7 7 மைனஸ் 2 5 பியினுடைய ஆயத்தொலைவு அடுத்தது சி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு இது ஒரு கரம் இது ஒரு கரம் இதில் ஒரு மையப்புள்ளி இதில் ஒரு மையப்புள்ளி 5 மைனஸ் 2 எக்ஸ் ஆயத்தொலைகளை கூட்டிக்கணும் 5 மைனஸ் 2 இந்த கூட்டுத்தொகையிலிருந்து மூன்றாவது நெடுப்புள்ளியின் எக்ஸ் ஆயத்தொலைவை கழிக்க வேண்டும் மைனஸ் 2 கமா அடுத்தது 3 பிளஸ் 2 மைனஸ் 4 சி ஆஃப் 5 மைனஸ் 2 மைனஸ் 2 கூட்டினீங்கன்னா மைனஸ் 4 கமா 5 மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் 5 மைனஸ் 4 1 5 மைனஸ் 4 1 இப்போ நாம் ஏ என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு பி என்ற புள்ளியினுடைய ஆயத்தொலைவு சி என்ற உச்சி புள்ளியினுடைய ஆயத்தொலைவை எளிய முறையில் அந்த மேற்கூறிய விதியை பயன்படுத்தி நாம் கண்டுபிடித்தோம் பயிற்சியில் உள்ள முக்கியமான கணக்குகளை நாம் பார்த்தோம் விடுபட்ட கணக்குகளை நீங்கள் வீட்டில் முயன்று பாருங்கள் நாம் அடுத்த வகுப்பில் மேலும் விரிவாக இதை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்